யாரும் உள்ளே போகிறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதன்படி இன்னைக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். தலைவரும் இனிமேல் உள்ளே வர்றதை நான் தடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இனிமேல் வந்து தொடர்ந்து இங்கே வேலையை செய்வோம். ஆனால் தற்சமயத்தில் வந்து மெம்பர்கள் வந்து சந்தா கட்டுறது அல்லது புதுசாக உறுப்பினர் சேர்றது மற்ற எதுவுமே பண விஷயமா போட்டு ஆர்டர் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு பேசி முடிவு பண்ணியிருக்கோம். நான் பொதுவாக என்ன பிரச்சனை உங்கள் சங்கத்தில் அதாவது நாங்கள் வெற்றி பெற்றவங்க 25 பேரில் 19 பேர் எங்கள் செயலில் இருக்கோம். தலைவர் செயலில் 6 பேர் இருக்காங்க. அவங்க வந்து எங்களை வந்து செக்ரட்டரிங்கிற முறையில் பொருளாளருங்கிற முறையில் எங்களுக்கு எந்த பொறுப்பையும் அவர் பொறுப்புகளை செய்ய விடலை. அது சம்மந்தமான கோப்புகளையும் தரல. அதுக்காக தான் நாங்கள் நீங்கள் வந்திருந்தோம், கோப்புகளாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏசி வந்திருந்தாங்க. வந்து சொல்லிட்டு போயிடும், நீங்கள் வந்து உங்கள் வேலை செய்கிறது எந்த தடையும் இல்லை, நீங்கள் தாராளமாக செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்கோம். இனிமேல் தான் அந்த பயில் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் கேட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாலும் நடவடிக்கை எதுக்காக அவர் செய்ய விடல, அவர் எதுக்காக செய்யறான்னு தெரியல சார். எதுக்காக அவர் செய்யறான்னு தெரியல. அது என்ன காரணமோ அவரை கேட்டால் தான் தெரியும். எதுக்காக எங்களை செய்ய வரலாங்கிறது என்ன காரணங்கிறது அவரை கேட்டால் தான் தெரியும். நாங்கள் எங்கள் கடமை செய்யறது சரியாக இருக்கும். பட் அவர் விடமாட்டேங்கிறாரு. அவர் எதனால என்ன காரணத்துக்காக அவர் அதை செய்ய விடாமல் இருக்காரு என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த 4 வருஷமாக வந்து கணக்கு கொடுக்கறதுனால இன்றைக்கி சங்கம் வந்து கேன்சல் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அந்த மாதிரி சங்கம் கேன்சல் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே, ஏன்னா 25 பேர் ஜெயிச்சு வந்திருக்கோம் எலெக்ஷனில். 25 பேர் ஒன்றா இருந்து இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்த்து எல்லாரும் கையெழுத்து போட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கொடுத்தா தான் அந்த சங்கம் வந்து ரிஜிஸ்டர் ரெனியூவல் ஆகும். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். சங்கம் வந்து காப்பாற்றப்படணும், ரெனியூவல் கேன்சல் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கோம். ஆனால் எங்களுக்கு வந்து இனிமேல் முழு ஒத்துழைப்பு தர வேண்டியது தலைவர் அவர் கூட இருக்கவங்க தான். நாங்கள் வந்து எங்கள் கடமையை செய்கிறதுக்கு எந்த விதத்திலையும் மறுக்கலை. நாங்கள் எப்பவும் தயாராக தான் இருக்கோம். சரி, இப்போ இந்த யாருக்கு ஆதரவாக இருக்காங்க சங்கத்தோட உறுப்பினர்கள் வந்து மெஜாரிட்டி என்ன நியாயமோ அதுக்கு தான் இருக்காங்க. இப்போ ஜெயிச்சவன்றையில் 19 பேர் எங்கள் செயலில் இருக்காங்க, தலைவர் செயலில் 6 பேர் இருக்காங்க. சங்கத்தோட உறுப்பினர்கள் வந்து சங்கம் வந்து ரெனியூவல் பண்ணி எப்பவுமே 53 வருஷம் சீனியாரிட்டி உள்ள அந்த சங்கம் இது வந்து முறைப்படி தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிறதுலாம் எல்லா சங்க உறுப்பினர்களுமே இருக்காங்க. யாரும் இந்த சங்கம் கேன்சல் ஆயிரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் யாருமே இல்லை. எல்லாருடைய குறிக்கோளுமே சங்கம் வந்து தொடர்ந்து நடக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க. நாங்களாம் ஜெயிச்சு வந்தது எங்களை கேட்குறாங்க, நீங்களாம் இருக்கீங்களா, ஏன் சங்கத்தை இந்த மாதிரி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நாங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் 8 மாதம் உள்ளே வர முடியல. அதுக்கு முன்னாடி அவங்க இப்போ இருக்க தலைவர் தான் செயலாளராக இருந்தார். சங்கம் செயல்படாமல் அது ரெனியூவல் பண்ணாமல் வந்ததுக்கு நாங்கள் காரணம் இல்லை. ஏன்னா நாங்கள் உள்ளே இருந்து அந்த கணக்குள்ள கொடுக்காம இருந்தால் எங்களுக்கு காரணம் சொல்லலாம். நாங்கள் ஏஜி வந்தப்பறம் இந்த 8 மாதமும் உள்ளே வரல. அதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகம் தான் அந்த கணக்கு வழக்கை கொடுக்காமல் இந்த மாதிரி ரிலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதனால் அது வந்து நாங்கள் பொறுப்பு இல்லை. பட் பொறுப்பு இல்லைனாலும் அதுலேருந்து நழுவி போகிறதுக்கு நாங்கள் விருப்பம் இல்லை. இனிமேலாவது இந்த எல்லாரும் சேர்ந்து செஞ்சு இந்த சங்கத்தை வந்து தொடர்ந்து கரெக்டாக நடத்தணும். அதுக்கு என்ன வழி உண்டோ அதை செய்கிறதுக்காக தான் நாங்கள்லாம் வந்து கூடியிருக்கோம். இதுலேயே என்ன முடிவு எடுத்துருக்கீங்க எல்லாரும்? இல்லை, இன்றைக்கி தான் சார் வந்திருக்கோம். இன்னும் இல்லை மெம்பர்ஸ் ஈசி மெம்பர்ஸ் வர வேண்டியது இருக்குது. அதனால் இனிமேல் கூடிய தான் முடிவு பண்ணி என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல முடிவாக எடுப்போம். எப்படி இருந்தாலும் சங்கத்தை தொடர்ந்து நடத்துறது என்ன முடியுமோ அதை செய்வோம். தொடர்ந்து சுமூகமாக முடியுமா இல்லை இது தொடர்ந்து இல்லை தொடர்ந்து சுமூகமாக முடியணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். சட்டபூர்வமான நடவடிக்கை என்னமோ அதை செய்யணும். நாங்கள் வந்து பிரச்சனையை வந்து கரெக்டாக எங்கள் லீகலாக என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செய்யறதுக்கு வந்துருக்கோம். இது வந்து அவங்களும் ஒத்துழைப்பு வந்துடும், நாங்கள் ஒத்துழைப்பு தராத தயாராக தான் இருக்கோம். அவருக்கு மேற்கொண்டு அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நாங்கள் பிரச்சனை பண்ண மாதிரி இல்லை, அவங்களும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க தலைவரும் சொல்லிட்டாரு, நீங்கள் உள்ள வரதையும் இந்த ஆட்சேபம் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாரு. அவரே சரின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஒன்றும் பிரச்சனை பண்ண போகிறதில்லை. அதனால் இனிமேல் கொண்டு வந்து சங்கம் வந்து சுமூகமாக நடக்குது என்னவோ இனிமேல் உட்கார்ந்து பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி செய்வோம். ரெனியூவல் பண்ண பணம் கட்டணும். இருப்பா 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 சந்தா கட்ட வந்து சங்கத்தில் நேரடியாகவோ அல்லது பேங்க் மூலயமாக கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கு. பட் இருமையில் எல்லாம் ஏன்னா மற்ற நிர்வாகிகளும் வர வேண்டியது இருக்குது. அதனால் உறுப்பினர்கள் பாதிக்காத வரையிலாம் எல்லாரையும் கலந்து மறுபடியும் இந்த சந்தா எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தெரியப்படுத்துகிற வரலையும் இப்போதைக்கு யாரும் கட்ட வேண்டாம். எல்லாரும் முடிவு பண்ணதுக்கப்புறம் எந்த முறையில் பணம் கட்டணுமோ அந்த முறையில் கட்டினா போதும். இது விஷயமாக எங்கள் துணைத் தலைவர் 2 பேர் வர வேண்டியது இருக்குது. மிஸ்டர் கலைக்கோட்டோதியும் ஏஎம் ரத்னம் அவங்களாம் வெளியில் இருக்காங்க. மற்ற உறுப்பினர்களும் வர வேண்டியது இருக்குது. தலைவருடைய நாங்களாம் சேர்ந்து தலைவரோட கன்சல்ட் பண்ணிட்டு இதை எப்படி தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பணம் கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம். அப்போ இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அவர் தலைவர் நீங்கள் உள்ள வாங்க நான் தடுக்கலன்னு சொல்லி ஏசுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காரு, எங்கள்கிட்டயும் சொல்லிட்டார். அவங்க உள்ள வரதை நாங்கள் தடுக்கல அப்படின்ட்டார். புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும் சார். புதிய உறுப்பினர் சேர்க்கை இப்போ தற்போதைக்கு இல்லை. கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்து அல்லது எங்கள் கமிட்டியில் எல்லா நிர்வாகிகளும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் நிர்வாகிகள் புதுசாக உறுப்பினர் சேர்க்கிறத பற்றி முடிவு செய்ய முடியும். இப்போதைக்கு இல்லை. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பெயர் துரைசாமி. இந்த கில்டு சங்கத்தில் செயலாளராக இருக்கேன். சார் மிஸ்டர் ஜம்பு அவர் ஒரு செயலாளர். சார் மிஸ்டர் பார் சம்பத்குமார் வைஸ் பிரசிடென்ட். சார் வந்து கமல்நாதன் ஈசி மெம்பர். ஜி சேகர் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். மற்றவங்களாம் எங்கள் மெம்பர். சுரேஷ் சார் மெம்பர். அவர் செந்தில் எங்கள் மெம்பர். அங்கெல்லாமே மெம்பர்.